ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பீமா ஜுவல்ஸில் கோல்டு சீட் போட்டிருந்தோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன். பீமா ஜுவல்ஸுடைய கோல்டு சீட் வந்து நம்மளுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ ஜுவல் எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ என்ன ஜுவல் எடுக்கிறோம், அதை பீமா ஜுவல்ஸ் கோல்டு சீட்டை பற்றி கூட நிறைய டவுட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், என்ன ஜுவல் எடுத்துருக்கோம் என்னன்றதையும் நான் காட்டுறேன். லாபமாக நட்டமாக என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நிகாஷ் குட்டிக்கு வந்து 8 வயசு ஆயிடுச்சு, பல்லெல்லாம் விழுந்து முளைக்குது, அதை தான் காமிச்சிட்டு இருக்கேன். பீமா ஜுவல்ஸ் கோல்டு சீட் வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ அதிலேயே நான் கமெண்ட் செக்ஷனில் நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க, ரெண்டு ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில். ஒன்று வந்து 1 மாதம் போனஸ் வந்து ஃப்ரீயாக தராங்க, அதாவது 1 மந்த் ஒரு எடியோ அமௌண்ட் வந்து ஃப்ரீயாக தராங்க. இன்னொன்று வந்து விஏ சார்ஜஸ் வந்து ஃபுல் 100% ஃப்ரீ. ரெண்டு ஆஃபர் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கமெண்ட் செக்ஷனில் ரெண்டு இல்லை, ஏதாவது ஒன்று தான் இருக்கும்க்கா, நீங்கள் நல்லா கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிறைய சிஸ்டர்ஸு. ஸோ நான் அதை பற்றியும் டீட்டெயில்டாக கேட்டேன். ஸோ நான் அதை பற்றியும் சொல்கிறேன், ரெண்டு போனஸுமே ரெண்டுமே இருக்கா, அதாவது 1 மந்த் ஃப்ரீ ப்ளஸ் வந்து 100% விஏ சார்ஜஸ் ஃப்ரீ, ரெண்டுமே இருக்கா அப்படின்றத பற்றி நான் டீட்டெயில் ஃபுல்லாக கேட்டேன். ஸோ நான் அதையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பீமா ஜுவல்லர்ஸ் அந்த கோல்டு சீட் போட்டிய கார்டை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன், பட் இருந்தாலும் இப்போ நம்ம எடுக்க போகிறோம் இல்லையா, ஸோ எவ்வளோ வந்துச்சுன்றதை நான் காட்டுறேன். ஸோ கட்டினது பார்த்திங்கன்னா 2000 ருபீஸ், மந்த்லி 2000 ருபீஸு. ஸோ 1000 தனித்தனியாக போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு இதுக்கு வந்து மெச்சூரிட்டி 2 கிராம் 55 மில்லிகிராம், 1000 ருபீஸ்க்கு. ஸோ 2000 ருபீஸ் தனித்தனியாக கட்டுறதுனால 4 கிராம் 110 மில்லிகிராம் கிட்ட நம்மளுக்கு வந்து கோல்டு சீட் போட்டதில் ஃபுல்லாக மெச்சூரிட்டி கிடச்சிச்சு. ஸோ நம்ம 4 கிராம் 110 மில்லிகிராமுக்கு வந்து நம்ம சைக்கிள் சேதாரம் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக அப்படியே நம்ம நகை எடுத்துக்கலாம். ஸோ வர வச்சுருந்தது பார்த்திங்கன்னா கிராம்ஸில் தான் வர வச்சுருந்தோம், ரூபாயாக வர வைக்கல. ஸோ கிராம்ஸில் வர வச்சதுனால மெச்சூரிட்டி வந்து எங்களுக்கு அப்போயே 4 கிராம் 110 மில்லிகிராம் வந்து சொல்லியிருந்தாங்க. ரூபாயாக வரச்சு வந்தால் எவ்வளோ ரூபா இருக்கோ அந்த ரூபாய்க்கு தகுந்த மாதிரி நம்ம செய்குலி சேதாரம் இல்லாமல் எடுக்கிற மாதிரி இருக்கும் அன்றைக்கி. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரூபாயாக வர வைக்கிறத கிராம்ஸாக வர வச்சா தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ ஜுவல் வந்து நம்ம அம்மாவுக்கு தான் வந்து ஜுவல் எடுக்க போகிறோம். ஸோ அம்மாவுக்கு ஜுவல் எடுக்கிறதுக்காக தான் சீட்டு போட்டிருந்தோம். ஸோ 4 கிராம் 110 மில்லிகிராமுக்கு வந்து அம்மாவுக்கு தான் ஏதாவது ஜுவல் எடுக்கணும். அவங்க வந்து மாட்டல் கேட்டாங்க, காதுக்கு மேலே நம்ம மாட்டல் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாட்டல் வந்து கேட்டாங்க. ஸோ அம்மாவுக்கு மாட்டல் வாங்குறதுக்காக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து போயிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் மட்டும் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பீமாவில் கோல்டு சீட் போட்டேன்னு சொல்கிறதோ, இல்லை ஜுவல் எடுக்கிறதோ, ஜுவல்லை நான் எடுத்த ஜுவல்லாம் காட்டுறதோ, இல்லை எல்லா விஷயமே வந்து ஜஸ்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் பீமாவில் கோல்டு சீட்டும் போட வேணாம், பீமாவில் வந்து ஜுவல்லும் நீங்கள் எடுக்க வேணாம், அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். ஜஸ்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன், நடந்ததெல்லாம் வந்து நான் பார்த்ததை, நான் கோல்டு சீட் போட்டதை, எனக்கு கிடச்சதை, அதை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன். என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, அதனால ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் ஷேர் பண்ணிக்கிறவா வேணாமான்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அடுத்தடுத்து ஷேர் பண்ணிக்கவே இல்லைனா ஷேர் பண்ணிக்க மாட்டேன். ஸோ நீங்கள் கோல்டு சீட் போடணும் அப்படின்னாலும் நான் எடுக்கணும்னாலும் நல்லா கவனித்து அலசி ஆராய்ஞ்சு 4-5 கடை ஏறி இறங்கி விசாரித்து பார்த்து நீங்கள் வாங்குங்க. நான் விசாரித்து பார்த்து நான் வாங்குறதையோ வைக்கிறதையோ எல்லா விஷயத்தையும் நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பீமா ஜுவல்லர்ஸை பற்றி பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி வந்து இயரிங்ஸ் வாங்கியிருக்கேன் பீமா ஜுவல்லர்ஸில், 2-3 இயரிங்ஸ் வாங்கியிருக்கேன். எல்லாமே இயரிங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. ஸோ இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து அங்கே ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் இயரிங்ஸை பொறுத்தவரையில். ஸோ நீங்கள் இயரிங்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பீமா ஜுவல்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். இயரிங்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ கூட நாங்கள் இயரிங்ஸ் வாங்கினோம். ஸோ நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு என்ன விஷயம் என்ன நடந்துச்சுன்றதை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு மாட்டல் பார்த்துட்ருக்கோம். மாட்டல் பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னா மாட்டல் வந்து 2 ட்ரே என்னமோ தான் வச்சுருந்தாங்க. எனக்கு அவ்வளோவாக சொல்லப்போனால் மாட்டல் ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, ஏன்னா அம்மாக்குன்றனால அவங்க சிம்பிளாக எடுத்துருவாங்க. ஸோ அதனால் ஒன்றும் இல்லை, ஒரு 1 கிராண்டாக இருக்குது, அப்படி இல்லைன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு உருட்டு செயின் மாதிரி மாடல் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். உருட்டு செயின் மாதிரி மாடலில் மாடல் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லை, தட்டையாக இருக்கும்ல நார்மலாக பட்டையா அந்த மாதிரி டிசைன் மட்டும் தான் இருக்குது. அது இல்லைன்னா நல்ல கிராண்டாக இருக்க மாதிரி மேலே மாட்டோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நல்ல கிராண்டான மாடலில் இருக்க மாடல் தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாமே அதே தட்டையான மாடல், அந்த பட்டையான மாடலில் மாடல் மட்டும்தான். ஸோ அதிலே கிராம்ஸ் வெரைட்டி வெரைட்டியாக இருந்துச்சு, 2 கிராம்ஸுக்கு 3 கிராம்ஸுக்கு 4 கிராம்ஸுக்கு கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் கூட அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. தவிர எல்லாமே அதே அந்த பட்டையாக இருக்கிற மாடலில் இருக்க மாடல் தான். என்னடா வீடியோவில் ஷேக்கியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்காதீங்க, நிகாஷ் குட்டி வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அதனால் மன்னிச்சுக்கோங்க. நிகாஷ் குட்டி எடுத்ததுனால கொஞ்சம் வீடியோ ஷேக் ஆயிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த தட்டையான மாடல் மட்டும் தான் இருந்துச்சு. அதை விட்டிங்கன்னா நல்ல கிராண்டாக இருக்க மாதிரி ஒரு ட்ரெயில் வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு அம்மாவுக்கு சாட்டிஸ்ஃபைடான இருக்கிற மாதிரியான ஒரு மாடல் வந்து நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ நான் ஆல்ரெடி நான் கமெண்ட்ஸ் நிறைய சிஸ்டர் சொல்லுவீங்க,
ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து பரவாயில்ல நீங்கள் சிக்கனமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்க, ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து பிசுனாரி அப்படின்னு திட்டுவாங்க. ஸோ அது மாதிரி நான் ஒரு பிசுனாரினா எங்கள் அம்மா அதுக்கு மேலேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம 4 கிராம் 110 மில்லிகிராம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபினிஷ் ஆயிருச்சு. ஸோ 4 கிராம் 110 மில்லிகிராமுக்கு வந்து மாட்டல் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இருந்து ரொம்ப வருஷமாக ஆச்சு அவங்க நகை எடுத்து எடுக்கிறாங்க. பட் அதுலேயுமே அந்த 4 கிராம் 110 மில்லிகிராமில் 3 கிராமுக்கு மட்டும் மாட்டல் எடுத்துகிட்டு மிச்சம் ஒர்க்கு 1 கிராமுக்கு ஃபியூச்சரிஸ்டிக் பர்பஸாக யோசிச்சு ஏன்டி ஏதாவது ஒரு இயரிங்ஸ் 1 கிராமுக்கு எடுத்து வச்சுக்குவோம், காது குத்து வச்சா 4 பேர் இருக்காங்க பேரம்பேத்தி, யாராவது ஒரு ஆளுக்கு வந்து அந்த தோடை நான் போட்டுக்குவேன் அதனால் எனக்கு 1 கிராமுக்கு தோடி எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தோடு செக்ஷன் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 3 கிராமுக்கு மட்டும் மாட்டல் எடுத்துகிட்டு 1 கிராமுக்கு வந்து இயரிங்ஸ் எடுங்க, அதாவது யாராவது ஒருத்தவங்க காது குத்தும் போது நிகாஷ்கோ யாருக்கோ போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக 1 கிராமுக்கு மட்டும் இயரிங்ஸ் எடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இயரிங் செக்ஷன் தான் போயிருக்கோம். ஸோ இயரிங்ஸை பொறுத்த வரையில் நான் சொன்ன மாதிரி எல்லாமே எனக்கு இயரிங் செக்ஷன் பீமா ஜுவல்லர்ஸில் ரொம்ப பிடிக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். ஸ்டோன் வச்சு இயரிங்ஸ்லாம் அங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டோன் வச்சு நம்ம பேசிக்காக எப்பயும் நம்ம வாங்க மாட்டோம், நம்மளுக்கு சைக்கிள் சேரலாம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்மளோட அழகுக்காக ஒன்று எடுப்போம் அப்படின்னு நினச்சா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இயரிங்ஸ் ஸ்டோன் வச்சு இயரிங்ஸ்லாம் அங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும், நிறைய வெரைட்டி இருக்கும் நம்ம பார்த்து வாங்குறதுக்கு. ஸோ திரும்ப சொல்லிக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ, வேறு எதுவுமே கிடையாது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். ப்ரொமோஷன் வீடியோ நான் கூட சொல்லிடுவேன், இது ப்ரொமோஷன் வீடியோ, இது ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடையாது. ஸோ 1 கிராம் இயரிங்ஸு அப்புறம் 3 கிராம் இது மாட்டல் வாங்கியிருந்தோம். பட் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, மாட்டல் நாங்கள் வாங்கிட்டோம் கரெக்டாக, நான் 4 கிராம் 110 மில்லிகிராம் தகுந்த மாதிரி வாங்கிட்டோம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் மாட்டல் அம்மாவுக்கு காதில் மாட்டி பார்க்குறோம், மாட்டல் பத்தலை. ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா வளையம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1 காதுக்கு வந்து 4 வளையம் போட்டால் தான் அது போட முடியுது. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 1 காதுக்கு 4 வளையம் அப்படின்னும் போது 2 காதுக்கு 8 வளையம் போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த 8 வளையமே 650 மில்லிகிராம் கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்ட மாதிரி ரெண்டுமே இருக்கா, அதாவது 1 மந்த் போனஸ் ஃப்ரீ ப்ளஸ் 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ ரெண்டுமே இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிராம்ஸாக வர வச்சா ஒன்லி வந்து 100% விஏ சார்ஜஸ் ஃப்ரீ அவ்வளோதான். நம்ம ரூபாயாக வர வச்சா தான் விஏ சார்ஜஸ் ஃப்ரீ ப்ளஸ் 1 மந்த் போனஸ் ஃப்ரீ ரெண்டுமே வந்து நம்மளுக்கு கிடைக்குமா, ரூபாயாக வர வச்சா தான். பட் நம்ம வந்து இதுதான் பெனிஃபிட்னு சொல்லிட்டு கிராம்ஸாக வர வச்சுருந்தோம், அதனால் ஜஸ்ட்டு நம்மளுக்கு வந்து விஏ சார்ஜஸ் மட்டும்தான் ஃப்ரீ, 1 மந்த் போனஸ் வந்து அவங்க கொடுக்கல. ஸோ அதனால் கரெக்டாக அந்த 4 கிராம் 110 மில்லிகிராம் அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ நம்ம நம்மளுக்கு கோல்ட் ஷீட்டில் இருந்த அந்த கோல்ட் ஷீட்டு போட்ட அந்த இதில் இருந்த பெனிஃபிட் பார்த்திங்கன்னா 4 கிராம் 110 மில்லிகிராமுக்கு விஏ சார்ஜஸ் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ அவ்வளோதான். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து அந்த 650 மில்லிகிராமுக்கு வந்து விஏ சார்ஜஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து விஏ சார்ஜஸ் பெருசாக போடவே தேவை, ஏன்னா அந்த வளையம் தான் நம்ம மாட்டல் தான் இல்லையா. ஸோ மாட்டலுக்கு போடுற அந்த எக்ஸ்ட்ரா வளையம் தான், அதுக்கெலாம் பெருசாக விஏச்எஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனாலுமே அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஒன்று வந்து பண்ணிடுறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2000 ருபீஸ்க்கு மேலே கட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம எல்லாமே கோல்ட் ஷீட்டெல்லாம் கரெக்டாக போட்டோம், கரெக்டாக ஃபினிஷ் பண்ணியும் நம்ம அந்த இதுக்குள்ளேயே எடுக்க ட்ரை பண்ணியும். பட் வளையம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடைசியில் வாங்குற மாதிரி சிச்சுவேஷன் ஆனால் நம்மளுக்கு அந்த 2000 ரூபாய் வந்து கையிலேருந்து கடைசியில் போட்டு கட்டுற மாதிரி தான் சூழ்நிலை வந்துச்சு. நான் அவங்ககிட்ட கேட்டும் பார்த்தேன், இந்த வளையத்துக்கு போயா நீங்கள் இவ்வளோ விஏ சார்ஜஸ்லாம் போடுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதேதோ அது இல்லை அது இல்லை இது இது இல்லை அது இது இல்லை இதுன்னு சொல்லிட்டு எப்படியோ அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கட்டுற மாதிரி வந்துருச்சு. ஸோ நம்ம எடுத்த இயரிங்ஸை நான் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டுருக்கேன், கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கீழே வந்து அவங்க பட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயே நம்மளுக்கு வந்து வளையம் எல்லாம் மாட்டி கொடுத்துட்றாங்க. நம்ம அந்த மாட்டலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வளையம் போடணும்னு சொல்லியிருந்தீங்களே, ஸோ அந்த வளையம்லாம் உடனே மாட்டி நம்ம உடனே காதில் போட்டாங்க அன்றைக்கே. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு பழைய ஜுவல்ஸ் ஏதாவது மாற்றுறதோ இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஆல்ட்ரேஷன் ஒர்க் ஏதாவது நம்ம மாற்றி கொடுக்க சொல்கிறோமோ இல்லை வளையம் மாற்றுறது அந்த மாதிரியான விஷயங்களோ நம்மளுக்கு வந்து உடனே டக்குன்னு வந்து கீழே நம்ம மாட்டி கொடுத்துட்றாங்க. 10 மினிட்ஸ்க்குள்ளே டக்குன்னு மாட்டி கொடுத்துட்றாங்க, 8 வளையமே ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே டக்குன்னு மாட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ கோல்ட் ஷீட்டை பொறுத்த வரையில் பீமா ஜுவல்லர்ஸில் நாங்கள் இது வரைக்கும் கோல்ட் ஷீட் போடல, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது இந்த நான் இப்போ வீடியோ போடாத சமயத்தில் வேறு எங்கேயாவது கோல்ட் ஷீட் போடலான்னு நினைக்கிறீங்களோ, ஸோ இல்லை வேறு வீடியோ ஏதாவது நம்ம சேனலில் சோனா ஃப்ரம் மாதிரி சேனலில் வந்து ஏதாவது வீடியோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ என்னவோ அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நீங்கள் எந்த சிஸ்டர் மென்ஷன் பண்ண வீடியோவுக்கு வந்து லைக்ஸ் நிறைய வந்திருக்கோ அந்த சிஸ்டர் நேம் மென்ஷன் பண்ணி அவங்க கேட்ட வீடியோவை நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவாக போடுவேன். ஸோ மறக்காமல்
என்ன கோல்ட் ஷீட் வீடியோ வேணுமோ, இல்லை என்ன வீடியோ நம்ம சேனலில் வேணும், மணி சேவிங் வீடியோ சம்மந்தமாக என்ன வீடியோ வேணுமோ நீங்கள் கீழ்கிலாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இதுதான் நம்ம வாங்கியிருந்த இயரிங்ஸு. ஸோ நான் சொன்ன மாதிரி 1 கிராம் இயரிங்ஸ் தான், அதாவது ஃபியூச்சர் பர்பஸ்க்காக காது குத்து அது மாதிரி வைக்கும் போது தேவைப்படுன்றதுக்காக வாங்கியிருந்தாங்க. ஜஸ்ட் 1 ஸ்டோன் மட்டும் வச்சு, ஸ்டோன் இல்லாமல் பார்த்தோம், நம்மளுக்கு ஸ்டோன் இல்லாமல் கிடைக்கல, இதுதான் கொஞ்சமாவது நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் 1 ஸ்டோன் வச்சு வாங்கினோம். ஸோ நல்லா இருக்கான்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போட்டு என்கரேஜ் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போட அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.